தமிழகத்தில் அடுத்த 48 மணி நேரத்தில் 15 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என வானிலை மையம் எச்சரிக்கை. தமிழகத்தில் ஆறுகளின் வளத்தையும் வேளாண் தொழிலையும் காக்க பொது செயல் திட்டம். நீர் மேலாண்மை கருத்தரங்கில் பல்துறை வல்லுநர்கள் வலியுறுத்தல். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. சுமார் 43,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. சேலம் பெரியார் பல்கலைக்கழக ஆட்சிக்குழு உறுப்பினர் நியமனத்தில் முறைகேடு. உயர்கல்வித்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. பெட்ரோல் டீசல் விலை உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் விலையை கட்டுப்படுத்த கோரி சோனியா காந்தி பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். புதுச்சேரியில் மேலும் ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜினாமா செய்துள்ளதால் முதல்வர் நாராயணசாமிக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. உருமாறிய கொரோனா மகாராஷ்டிராவில் அதிகரித்து வருவதால் இரவில் மீண்டும் ஊரடங்கை அமல்படுத்த ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது. நாட்டின் முதல் டிஜிட்டல் பல்கலைக்கழகத்தை கேரளாவில் ஆளுநர் ஆரிஃப் முகமது கானும் முதல்வர் பினராயி விஜயனும் தொடங்கி வைத்தனர். ஆந்திராவில் விபத்தில் சிக்கிய ஏர் இந்திய விமானத்திலிருந்து விமானியின் சாமர்த்தியத்தால் 64 பயணிகள் மயிரிழையில் உயிர் தப்பினர். மாலத்தீவு சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் 362 கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். பருவநிலை மாறுபாடு பிரச்சினையில் காற்று மாசின் அளவை குறைக்க இந்தியா உள்பட 17 நாடுகளை அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் மக்களிடையே உள்ள அச்சத்தை போக்கும் வகையில் முதல் நபராக கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டார். இங்கிலாந்துக்கு எதிரான T20 போட்டியில் டி நடராஜன், வாஷிங்டன் சுந்தர், வருண் சக்கரவர்த்தி ஆகிய தமிழக வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். ஆஸ்திரேலிய நியூசிலாந்து இடையிலான 5 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடர் நாளை தொடங்குகிறது. புதுக்கோட்டை உள்ளிட்ட 7 மாவட்ட விவசாயிகளின் கனவு திட்டமான காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி புதுக்கோட்டை மாவட்டம் குன்னத்தூர் கிராமத்தில் நடைபெற்ற விழாவில் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டை உள்ளிட்ட 7 மாவட்ட விவசாயிகளின் பல ஆண்டுகால கனவு திட்டம் காவிரி குண்டாறு வைகை இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றும் எண்ணத்துடன் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக போராடி வந்தனர். இத்திட்டத்தை நிறைவேற்ற முன்னாள் முதல்வர்கள் காமராஜர், கருணாநிதி, ஜெயலலிதா ஆகியோர் பல்வேறு முயற்சிகளை எடுத்திருந்தனர். பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு தமிழக அரசு ஒப்புதல் அளித்து அரசாணை பிறப்பித்து பட்ஜெட்டிலும் நிதி ஒதுக்கீடு செய்து நிலம் கையகப்படுத்தும் பணிகளையும் மேற்கொண்ட நிலையில் இன்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமியால் நிறைவேறியுள்ளது. 14,000 கோடி ரூபாய் மதிப்பிலான காவிரி குண்டாறு இணைப்பு திட்டமானது 3 கட்டங்களாக செயல்படுத்தப்பட உள்ளது. முதல் கட்டமாக காவிரியில் இருந்து புதுக்கோட்டை தெற்கு வெள்ளாறு வரை 6,971 கோடியில் 118 கிலோமீட்டர் தூரம் பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. நிலம் கையகப்படுத்தும் பணியை மேற்கொள்வதற்காக ஏற்கனவே தமிழக அரசு ரூபாய் 700 கோடியை ஒதுக்கியுள்ளது. இப்பணிகள் முழுமை பெற்று பயன்பாட்டிற்கு வரும்போது இருந்து வினாடிக்கு 6,360 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்படும். அப்போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டுமே சுமார் 43,000 ஏக்கர் பாசன வசதி பெறும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியில் உள்ளனர். தமிழகத்தில் அடுத்த 48 மணி நேரத்தில் 15 மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் 15 மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் எனவும் 2 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாளை மதுரை, தேனி, விருதுநகர், தூத்துக்குடி, நெல்லை,
கன்னியாகுமரி, திண்டுக்கல், நீலகிரி மற்றும் திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்துள்ளார். குமரிக்கடல், தென் தமிழக கடலோர பகுதி மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் வலிமையான காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அடுத்த 2 நாட்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை திண்டுக்கல், கள்ளக்குறிச்சியில் 14 சென்டிமீட்டர் மழையும் பட்டுக்கோட்டையில் 11 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் ஆறுகளின் வளத்தையும் வேளாண் தொழிலையும் காக்க பொது செயல் திட்டம் வகுக்க வேண்டும் என நீர் மேலாண்மை கருத்தரங்கில் பல்துறை வல்லுநர்கள் வலியுறுத்தினர். தமிழகத்தில் நீர் மேலாண்மை, ஆறுகள் வளம் மீட்பு மற்றும் வேளாண் தொழில் எதிர்கொண்டுள்ள சவால்கள் தொடர்பாக பல்துறை வல்லுநர்கள் பங்கேற்ற கருத்தரங்கம் சேலம் மாவட்டம் தலைவாசலில் நடைபெற்றது. தமிழக ஆறுகள் வளம் மீட்பு இயக்கம், மாநில நீர்வள ஆர்வலர்களின் கூட்டு இயக்கம் மற்றும் விவசாய சங்கங்கள் இணைந்து ஏற்பாடு செய்த இக்கருத்தரங்கில் ஐக்கிய விவசாயிகள் சங்கம், எக்ஸ்னோரா, நல்லூர் வட்டம், சபரி பசுமை அறக்கட்டளை உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்று பேசினர். இதில் நீர் மேலாண்மை குறித்தும் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பது தொடர்பாகவும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. கருத்தரங்கில் பேசிய ஐக்கிய விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் சாகுபடியில் ரசாயன உரங்களை தவிர்த்து அதற்கு மாற்றாக இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட உரங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும், வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகளுக்கு ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகளுக்கு பதிலாக இயற்கை உரங்களை வழங்க வேண்டும் என்றும் கூறினர். நீர்நிலைகளில் பல்வேறு ரசாயன கழிவுகள் கலப்பதை தடுக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொண்டு நீர்நிலைகளை மீட்க வேண்டும் என்றும் கருத்தரங்கில் வலியுறுத்தப்பட்டது. இந்த 2 நாள் கருத்தரங்கில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழக புதிய ஆட்சிக்குழு உறுப்பினர் நியமனத்தில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து உயர்கல்வித்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக தமிழ்துறை உதவி பேராசிரியர் மைத்திலியை பொறுப்பு துணைவேந்தர் குழந்தைவேல் உதவி பேராசிரியருக்கான ஆட்சிக்குழு உறுப்பினராக நியமனம் செய்துள்ளார். ஆனால் இந்த ஆட்சிக்குழு உறுப்பினர் பதவி பல்கலைக்கழக சாசன விதிகள், சட்ட விதிகள்படி நியமனம் செய்யப்படவில்லை. இதில் நடந்துள்ள முறைகேடுகள் குறித்தும் நியாயமான முறையில் தனக்குதான் வழங்க வேண்டும் என பொருளியல் துறை உதவி பேராசிரியர் வைத்தியநாதன் அனைத்து ஆட்சிக்குழு உறுப்பினர்கள், துணைவேந்தர், ஆளுநர் மற்றும் உயர்கல்வி செயலாளர் ஆகியோருக்கு புகார் கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் ஒருவர் இணை பேராசிரியர் பதவியிலும் அதே காலத்தில் உதவி பேராசிரியர் ஆட்சிக்குழு உறுப்பினராகவும் எப்படி இருக்க முடியும் எனவும், ஒருவர் ஒரு பதவிக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் பதவியை வகித்துக் கொண்டு அதே காலத்தில் பதவி உயர்வு பெறுவது பல்கலைக்கழக சாசன விதி மற்றும் சட்டத்திற்கு முரணானது என்று புகார் தெரிவித்துள்ளார். எனவே சேலம் பெரியார் பல்கலைக்கழக புதிய ஆட்சிக்குழு உறுப்பினர் நியமனத்தில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து உயர்கல்வித்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. என் குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய குடும்பம் தான். ஆனால் இப்போ இருக்க நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா எங்களால் விவசாயம் அடுத்து பண்ண முடியுமா இல்லையானே தெரியல. எங்கள் அப்பா காலத்தில், எங்கள் தாத்தா காலத்துலலாம் பண்ணாங்க. இப்போ நாங்களும் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் அவங்க பார்த்த அளவுக்கு லாபத்தை எங்களால் பார்க்க முடியலை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து போட்டிருந்தோம். தக்காளி வந்து 1 கிலோ எங்கள்கிட்டருந்து 2 ரூபாய்க்கு எடுத்தாங்க. இருந்தாலும் நஷ்டம் தான். 1 கிலோ 4 ரூபா 5 ரூபான்னு எடுத்திருந்தால் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல எங்களுக்கு. ஆனால் எங்கள்கிட்டருந்து 2 ரூபான்னு எடுத்து வெளியில் விற்கும்போது 50 ரூபா 60 ரூபான்னு விற்கிறாங்க. நான் வந்து திருவண்ணாமலையில் இருக்கிறேன். நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு இப்போ வேலை இல்லாமல் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். என்ன மாதிரி நிறைய மாணவர்கள் நிறைய மாவட்டத்தில் படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்காமல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து தொழிற்பேட்டைகள் வந்து எல்லா மாவட்டத்துலேயும் கிடச்சிச்சின்னா வேலைவாய்ப்பு வந்து கிடைக்கும். மக்கள் வந்து எல்லாமே ஃபேக்டர் நம்பி தான் விவசாயம் நடக்குது. அதனால் வந்து விவசாயம் பாதிக்கிறதுனால என்னான்னு கேட்டிங்கனாக்கா டீசல் உயர்வுனால அதிகமாக வந்து ரேட்டு அதிகமாக கொடுத்தாங்க. அதனால் விவசாயத்துக்கு ரொம்ப கட்டுப்படியாகல. அதனால் வந்து மிகவும் வந்து பெட்ரோலியம் டீசல் விலையும் அதிகமாக விளையிறதுனால குறைச்சாக்க மக்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும். மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் ஜிஎஸ்டி வரி போடுறாங்க. இதனால் விவசாயிகளுக்கு வந்து யூரியா, டிஏபி அதாவது விளைபொருள் ஜிஎஸ்டியில் வந்து மாட்டிக்கின்னு தத்தளிக்குது. ஆனால் நாங்கள் விளைபொருள் எதுவுமே நாங்கள் போடுறோம், விற்கிறோம், அது ஜிஎஸ்டி கிடையாது. அது ஒரு பாதிப்பு, இதில் ஒரு பாதிப்பு, ரெண்டு பாதிப்பு ஒவ்வொரு விவசாயம் நாங்கள் அடைகிறோம். அதே போல் டீசலுக்கு பெட்ரோலுக்கு ஜிஎஸ்டி போட்டாலும் நாங்கள் விவசாயிகளுக்கு பெரிய உதவியாக இருக்கும். அதுவும் மத்திய மாநில அரசாங்கம் செய்ய மாட்டாங்க. மேட்டூர் தாலுகாவில் உள்ள 100 கணக்கான கிராமங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள்
கல்வி கற்றலை மேம்படுத்த 1933 ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் தொடங்கி இன்று வரை மிக சிறப்பாக செயல்பட்டு வரும் மேட்டூர் அரசு மேல்நிலைப் பள்ளி பல சாதனையாளர்களை உருவாக்கியுள்ளது. இந்த நிலையில் ஆங்கில கல்வி மோகத்தால் தனது சுய முகவரியை இழந்து வரும் அரசு பள்ளிகள் மத்தியில் இன்னமும் உயிர்ப்போடு இந்த பள்ளி இயங்க வேண்டும் என்பதற்காக முன்னாள் இந்நாள் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு 88 ஆண்டு காலத்திற்கு பிறகு நடைபெற்றது. இந்த சந்திப்பில் மாணவ மாணவியர்களுடைய கல்வித்திறன் தனித்திறனை வளர்ப்பது அரசு தேர்வுகளில் வெற்றி பெற வைப்பது காவல்துறை ராணுவம் மற்ற அரசு துறை தேர்வுகளில் மாணவர்கள் பங்கு பெற்று வெற்றி பெறுகின்ற வகையில் திறமையான ஆசிரியர்களை கொண்டு பயிற்சி அளிப்பது என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முன்னாள் மாணவர்கள் தங்களது ஆசிரியர்களுக்கு பொன்னாடை பொருத்தியும் நினைவு பரிசு வழங்கியும் மரியாதை செலுத்தினர். உத்திரமேரூரை அடுத்த ஆணைப்பள்ளம் பகுதியில் உள்ள இருளர் பழங்குடி இனத்தவர்களுக்கான பசுமை வீடுத்திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டித்தர உள்ளதாகவும் எனவே அவர்கள் வசித்து வந்த குடிசைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் எனவும் வட்டார நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து பழங்குடியினர் தாங்கள் வசித்து வந்த குடிசைகளை காலி செய்துள்ளனர். ஆனால் அதன் பிறகு துறை சார்ந்த அதிகாரிகள் யாரும் வரவில்லை. இதனால் அந்த பகுதி மக்கள் தாங்கள் குடியிருந்த குடிசைகளை இடித்துவிட்டு பணியிலும் வெயிலிலும் குழந்தைகள் மற்றும் முதியவர்களை வைத்துக் கொண்டு சிரமப்படுவதாகவும் மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசும் தங்களுக்கு நிவாரணம் வழங்குவதுடன் விரைந்து வீடுகளை கட்டிக் கொடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமேஸ்வரம் அருகே உள்ள உச்சிப்புள்ளி சாத்தான் வலசை அரியமான் பிறப்பன் வலசை சாலை வலசை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென சாரல் மழை பெய்தது. கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் தற்போது பெய்த சாரல் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் உள்ளம் குளிர்ந்த பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை குன்னூர் கோத்தகிரி போன்ற பகுதிகளில் மூடுபனியுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. இதனால் வாகனங்களை முகப்பு விளக்குகளுடன் இயக்க காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் மேட்டுப்பாளையம் குன்னூர் சாலையின் குறுக்கே மரம் விழுந்து சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சுற்றுலா வாகனங்கள் அதிகரித்து காணப்படும் என்று எதிர்பார்த்த நிலையில் பனியின் தாக்கம் காரணமாக சுற்றுலா வாகனங்கள் குறைவாக காணப்பட்டது. அகஸ்தியம்பள்ளியில் கடந்த 1930 ஆண்டு ஆங்கிலேயர்களை வெளியேற்ற உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்றதை இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் அங்கு கடந்த 1950 ஆண்டில் நினைவு ஸ்தூபி அமைக்கப்பட்டு ஆண்டுதோறும் ஏப்ரல் 30 தேதி அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. ஸ்தூபிக்கு செல்லும் சாலையின் இருபுறமும் கருவை மரங்கள் அடர்ந்து காணப்படுவதால் சாலையில் நடந்து செல்வோரும் இருசக்கர வாகனங்களில் செல்வோரும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். ஸ்தூபிக்கு செல்லும் 4 கிலோமீட்டர் தூரமுள்ள சாலையும் பழுதடைந்து குண்டும் குழியுமாக போக்குவரத்துக்கு பயனற்ற நிலையில் காணப்படுகிறது. இவற்றை சீரமைக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையாம்பட்டி தாரமங்கலம் கருப்பூர் ஆகிய வட்டாரத்தில் பச்சை பயிறு உளுந்து ஆகியவை அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு அறுவடை செய்யப்பட்டு வருகிறது. இவற்றை கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகளை சேலம் மாவட்ட ஆட்சியர் ராமன் எடுத்துள்ளார். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் ராமன் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார். அதில் பயிறு வகைகளை சாகுபடி செய்த விவசாயிகள் பயன்பெறும் வகையில் மத்திய அரசின் நாஃபெட் நிறுவனம் மூலம் கொள்முதல் செய்யப்பட உள்ளது. பச்சை பயிறு கிலோ 71.96 ரூபாய்க்கும் உளுந்து கிலோ 60 ரூபாய்க்கும் வரும் ஏப்ரல் 18 தேதி வரை கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயன்பெற விரும்பும் விவசாயிகள் நிலச்சிட்டா அடங்கல் ஆதார் அட்டை மற்றும் வங்கிக் கணக்கு ஆகிய விவரங்களுடன் சேலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ்நாடு திருக்கோவில் நிர்வாக அதிகாரிகள் சங்க மாநில செயற்குழு கூட்டம் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் அருகே உள்ள யாத்ரி நிவாஸ் மண்டபத்தில் சங்க மாநில தலைவர் அருட்செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் செயல் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். அதன்பின் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த மாநில தலைவர், சில அமைப்புகள் இந்து கோவில் இந்துக்களுக்கே என கூறி வருகிறார்கள். நாங்களும் இந்துக்கள்தான், இந்துக்களால் தான் இந்த கோவில் நிர்வாகம் செய்யப்பட்டு வருகிறது என்றார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் வட்டம் குப்பாண்டாம்பாளையத்தில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக இளைஞர் இளம் பெண்கள் பாசறை சார்பில் ரேக்லா குதிரை பந்தயம் நடைபெற்றது. இதனை மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் பி தங்கமணி கொடியசைத்து தொடங்கி வைத்தார்.
நான்கு வகையான போட்டிகள் நடைபெற்றன. இப்போட்டியில் முதல் மூன்று இடம் பிடித்த ரேக்லா குதிரைகளின் உரிமையாளர்களுக்கு வெற்றி கோப்பை மற்றும் ரொக்கம் பரிசாக வழங்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் நடைபெற்ற தேர்தல் வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், நான்கரை ஆண்டு காலம் இல்லாமல் தேர்தல் நேரத்தில் முதல்வர் காவிரி குண்டாறு இணைப்பு பணிக்காக அடிக்கல் நாட்டுவது என்பது மக்களை ஏமாற்றும் செயல் என கூறினார். அடிக்கல் நாட்டுவாங்க. இப்போ தேர்தல் அடிக்கல் வரப்போகுது மார்ச் மாதம் முதல் தேதி. பிப்ரவரி மாதம் 20-21 அடிக்கல் நாட்டுவாங்க. இதெல்லாம் கண் துணை. தென்காசி மாவட்டம் குத்துக்கல் வலசை பகுதியில் காங்கிரஸ் சார்பில் சட்டமன்ற தேர்தல் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி, பிரதமருக்கு பொருளாதார கொள்கை தெரியாததன் விளைவே வரலாறு காணாத பெட்ரோல் விலை ஏற்றம் என்றும், அதிமுகவின் வீழ்ச்சி பாஜகவால் தான் என்றும் கூறினார். ஏன் மோடியால் முடியவில்லை, ஏன் பாரதிய ஜனதாவால் முடியவில்லை என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற பில்லியன் டாலர் கேள்வி. ஒரு நாட்டை எப்படி ஆள வேண்டும், ஒரு பொருளாதாரத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதை காங்கிரஸ் தெரிந்து வைத்திருந்தது. ஆனால் இந்த இரண்டு விஷயங்களும் மோடிக்கு தெரியாத காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்தியாவினுடைய பொருளாதாரம் படுபாதாளத்தில் விழுகிறது. இது இந்தியாவை மேலும் சிதைக்கும். இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில கலந்தாய்வுக் கூட்டம் திருச்சி எஸ்ஆர்எம் ஹோட்டலில் தொடங்கி நடைபெற்றது. இதில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் பாரிவேந்தர், தலைவர் ரவி பச்சமுத்து, பொதுச் செயலாளர் ஜெயசீலன் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ள இந்த கூட்டத்தில் இக்கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் பங்கேற்றுள்ளனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் பாரிவேந்தர், காமராஜர் ஆட்சி காலம் தொடங்கி கடந்த 50 காலமாக முயற்சி செய்யப்பட்டு பல நேரங்களில் செயல்படாமல் போன காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் செயல்பாட்டுக்கு வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும், இத்திட்டத்தினால் லட்சக்கணக்கான விவசாயிகளின் நீர் பிரச்சினை தீரப்போகிறது என்றும் கூறினார். நான் எப்படியாவது செய்து ஆக வேண்டும் என்ற முனைப்பில் முதல்ல பிரதமர் அவர்களை சந்தித்தேன். அதுக்கடுத்து நிதியமைச்சர் அவர்களை சந்தித்தேன். ஜல்சக்தி மினிஸ்டர் அவர்களையும் சந்தித்தேன். இந்த மூன்று பேரையும் சந்தித்து விட்டு இதை பற்றி சொல்லி எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிறகு இதை பற்றி பாராளுமன்றத்திலும் பேசினேன். இந்த முயற்சிகளெல்லாம் பிறகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய முயற்சியும் இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அவரையும் பின்னால் மாண்புமிகு எடப்பாடி அவர்களையும் சந்தித்து பேசினேன். அவரும் மகிழ்ச்சியாக உங்கள் முயற்சிக்கு பாராட்டு என்று சொன்னார். தேனி மாவட்டம் பெரியகுளம், அதனை சுற்றியுள்ள மேல்மங்கலம், தாமரகுளம், சில்வார்பட்டி உள்ளிட்ட பகுதியில் 3000 மேற்பட்ட ஏக்கரில் சோத்துப்பாறை அணை மற்றும் மஞ்சளார் பாசனம் மற்றும் கிணற்று நீரை பயன்படுத்தி மேற்கொண்டு நெல் சாகுபடி செய்யப்பட்டது. இந்நிலையில் கடந்த 2 பெரியகுளம் பகுதியில் இரவு நேரத்தில் மழை பெய்து வருவதால் விவசாயிகளிடமிருந்து பெறப்பட்ட நெல் மூட்டைகளை மூடி வைத்து மழையில் சேதமடையாமல் இருக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. அரசின் 3 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் விவசாயிகளிடமிருந்து பெறப்பட்ட 30,000 மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்து வருகின்றது. எனவே தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக அதிகாரிகள் விவசாயிகளிடமிருந்து பெறப்பட்ட நெல் மூட்டைகள் சேதமடையாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தின் சின்ன வெங்காய தேவையை பூர்த்தி செய்யும் மாவட்டமாக பெரம்பலூர் இருந்து வருகிறது. அந்த வகையில் சுமார் 20,000 ஏக்கர் நிலப்பரப்பில் சின்ன வெங்காய சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மாவட்டத்தில் செட்டிக்குளம், நாட்டார்மங்கலம், சத்திரமணி, இருர் உள்ளிட்ட 25 மேற்பட்ட கிராமங்களில் 3 அல்லது 4 பட்டங்களில் சின்ன வெங்காயம் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த மாதம் பெய்த தொடர் மழையால் விதை வெங்காயத்தின் விலையும் அதிகரித்து உள்ளதால் சின்ன வெங்காய சாகுபடியில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர்.
நல்லா கேட்கிறாய்யா டிடிஎல். பழைய காலத்து காசு 5 ரூபா காயினா எப்படி இருக்கும் தெரியுங்களா? அதான் அதெல்லாம் அப்புறம் அதுதானே, அது அந்த மெத்தடில் தானே இருக்குது. இப்போ தானே எல்லாம் ஒயிட்டில் வருது. அயன் பாஸ் கொஸ்டின் பாஸ். ஆமாம், எக்ஸாம்லேயே பாஸ் ஆகும் இல்லை. ஸ்டீல் நிக்கலுங்க. நிக்கலா? நிக்கல். திண்டுக்கல் கரூர் சாலையில் உள்ள தனியார் கலைக்கல்லூரியில் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒட்டன்சத்திரம், கொடைக்கானல், பழனி, வேடச்சத்தூர், நிலக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்கள் மாவட்ட அளவிலான சிலம்பாட்ட போட்டிகளில் பங்கேற்றனர். சிலம்பாட்ட போட்டி வீரர் வீராங்கனைகளுக்கு சுருள் கத்தி, வாள் கத்தி, ஈட்டிவேல் கம்பு, சிலம்பாட்டம் என்றும் தனிநபர் போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்த போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகள் மாநில அளவிலான சிலம்பாட்ட போட்டிகளுக்கு தேர்ச்சி செய்யப்பட உள்ளனர். சிறப்பாக விளையாடிய மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு கரூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக அமைந்துள்ள சங்க கால புலவர்கள் நினைவு தூணுக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. நச்சொல்லை தமிழ் பேராயும் கரூர் மாவட்ட அமைப்பு இளைஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் கலந்து கொண்டு தமிழ் வாழ்க, தாய்மொழியில் பெயரிடுவோம், தாய்மொழியிலேயே கையெழுத்திடுவோம் என்பன உள்ளிட்ட முழக்கங்களை எழுப்பினர். மேலும் தமிழ் மொழியில் அனைத்து அரசாணைகளையும் வெளியிட வேண்டும் என வலியுறுத்திய அவர்கள், தாய்மொழி கல்வியின் அவசியம் குறித்த முழக்கங்களை எழுப்பியும் இனிப்புகள், மரக்கன்றுகளை பொதுமக்களுக்கு வழங்கியும் கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனை கல்லூரியில் இரத்த தானம் அளிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் ஆப்பக்கூடல் புதுப்பாளையம் திருவள்ளுவர் வீதியைச் சேர்ந்தவர் சத்தியமூர்த்தி. இவர் கஞ்சா செடிகளை தான் குடியிருக்கும் வீட்டருகே யாருக்கும் தெரியாமல் துவரை செடியுடன் சேர்த்து ஊடுபயிராக மறைத்து வளர்த்து வந்துள்ளார். இதுகுறித்து ஆப்பக்கூடல் போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து சத்தியமூர்த்தி வீட்டில் போலீசார் சோதனை நடத்தினர். சோதனையில் 5 அடி உயர கஞ்சா செடியை இருப்பதை பார்த்த போலீசார் அவற்றை பறிமுதல் செய்து சத்தியமூர்த்தியை கைது செய்தனர். மேட்டூரில் 840 மெகாவாட் அனல் மின் நிலையத்தின் 3வது அலகில் 210 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. மேட்டூரில் 600 மெகாவாட் மற்றும் 840 மெகாவாட் அனல் மின் நிலையங்கள் மூலமாக 1540 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தின் மின் தேவை குறைந்துள்ளதால் மேட்டூர் 840 மெகாவாட் அனல் மின் நிலையத்தில் உள்ள 3வது அலகில் 210 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 1440 மெகாவாட் மின் உற்பத்திக்கு பதிலாக தற்போது 420 மெகாவாட் அளவுக்கு மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. கோவையில் 4வது ஆண்டாக செட்டிப்பாளையம் பகுதியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. போட்டியை உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி தொடங்கி வைத்தார். ஜல்லிக்கட்டு போட்டியில் 1000 காளைகள், 900 மாடுபிடி வீரர்கள் களம் கண்டனர். காளையர்களுக்கு பரிசாக கார், பைக், தங்க நாணயம், சைக்கிள் மற்றும் பீரோ போன்ற பல பரிசுகள் வழங்கப்பட்டது. இதனை ஏராளமான பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். ஓனர் செந்திலுக்கு வந்த மாடு புதுக்கோட்டை மாவட்டம் நாச்சி ஒரு எஸ்ஆர்கே மாடு மாடு வெற்றி விட்டது. சுரேஷ் பாபு சென்னை மாடியா. காஞ்சிபுரம் மாவட்டம் கருக்குப்பேட்டை பேருந்து நிலையம் அருகே தீ தடுப்பு மற்றும் மீட்புப் பணிகள் பேரிடர் மேலாண்மை விளக்கம் குறித்த முகாம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை நிலைய அலுவலர் கார்த்திகேயன் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் செயல் விளக்கம் அளித்து செய்து காண்பித்து பொதுமக்கள் செய்வதற்கும் பயிற்சி அளித்தனர். இதில் போலீசார், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
நீலகிரி மாவட்டம் மசினகுடி பகுதியில் ஏற்பட்ட கடும் வறட்சி காரணமாக தீவனம் கிடைக்காமல் ஆயிரக்கணக்கான மாடுகள் உயிரிழந்தன. இதுபோன்ற வறட்சி ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதி விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக சென்றுள்ளார். அப்போது அவர் பங்கேற்ற கூட்டத்தின் திருமண மண்டபத்தின் முன் தமிழ்நாடு பொது நூலகத்துறை ஒருங்கிணைந்த ஊர்ப்புற நூலகர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர்கள் ஒன்று கூடி அமைச்சரை சந்தித்து மனு ஒன்றை அளித்தனர். அதில் ஊர்ப்புற நூலகர்கள் 1500 பேர் கடந்த 13 ஆண்டுகளாக 10,000 ரூபாய் ஊதியத்தில் பணியாற்றி வருவதாகவும், மூன்றாம் நிலை நூலகர்களாக பதவி உயர்வு வழங்க வேண்டும், காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கே குழுமி இருக்கிறது வந்து ஊர்ப்புற நூலகர்கள்ங்க 20 மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம். நாங்கள் மொத்தம் 1514 பேர் காலமுறை ஊதிய வேண்டி இந்த ஓராண்டு காலமாக கேட்டுட்ருக்குறோம். 1000 ரூபாயிலிருந்து இன்றைக்கி 7000 வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டுருக்காங்க. அதனால் அதை வச்சு நம்ம குடும்பம் நடத்த முடியறதில்ல. எங்களுக்கு காலமுறை ஊதியம் வேணுங்கிறக்காக இந்த ஓராண்டு காலமாக நாங்கள் கேட்டுட்ருக்குறோம். மினிஸ்டரை பார்த்தோம், சரி உடனடியாக சிஎம்கிட்ட பேசி நாங்கள் ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க சார். நாங்கள் வந்து குறைந்த சம்பளத்தில் 10,000 ரூபா சம்பளத்தில் நாங்கள் வந்து இப்போ வேலை பார்த்துட்ருக்குறோம். எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு 10 வருஷமாக நாங்கள் போராடிட்டுருக்குறோம். எங்களுக்கு காலமுறை ஊதியம் வேணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து நாங்கள் பதவி உயர்வு, மூன்றாம் நிலை நூலகராக பதவி உயர்வு கேட்டு அமைச்சர் அவர்கள்ட்ட கோரிக்கை வச்சுருக்கோம். அவங்க வந்து முதலமைச்சர்கிட்ட வந்து கேட்டு எங்களுக்கு பரிசீலனை பண்ணி முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நாகை மாவட்டம் வேதாரண்யம் நகராட்சியைச் சேர்ந்த ராஜாளிக்காடு பெரியார் நகரில் உள்ள குடியிருப்பு வாசிகள் வரும் ஏப்ரல் மாதம் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக குடியிருப்புக்கு செல்லும் பிரதான சாலையின் முன்புறம் டிஜிட்டல் பேனர் வைத்துள்ளனர். நகராட்சியின் விரிவாக்க பகுதியாக உள்ள பெரியார் நகரில் 37 மனை பிரிவுகளும் 12க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளும் உள்ளன. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த குடியிருப்பு பகுதிகளுக்குள் செல்லும் பாதையை தார் சாலையாக சீரமைக்காததற்கு கண்டனம் தெரிவித்தும், குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகளில் செய்து தராத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் வரும் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிப்பதை புறக்கணிப்பு செய்யப்போவதாக அப்பகுதி குடியிருப்பு நல சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் பள்ளிவாசல் பகுதியில் வசித்து வருபவர் ராஜேஷ். இவரது மகள் ரேஷ்மா 12ஆம் வகுப்பில் படித்து வந்தார். பள்ளி முடிந்து கிளம்பிய மாணவி வீடு வந்து சேராத நிலையில் மாணவியின் பெற்றோர் இடுக்கி வெள்ளத்தூவல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். மாணவியை தேடி வந்த நிலையில் மாணவி வீட்டின் அருகில் உள்ள பள்ளிவாசல் பகுதியில் உள்ள ஒரு புதருக்குள் கத்தியால் குத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார். விரைந்த காவல்துறையினர் நடத்திய சோதனையில் ஒரு மொபைல் போன் அதன் பேட்டரியை கழற்றி மாற்றிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. இந்த போன் யாருடையது என்பது குறித்து விசாரித்தபோது மாணவியின் உறவினரான அருண் என்பவருடையது என தெரிய வந்தது. அருணை தீவிரமாக தேடிவரும் காவல்துறையினர் அவர் பிடிபட்டால்தான் மேலும் விவரங்கள் தெரியவரும் என தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்த பேரிகை கிராமத்தைச் சேர்ந்த ஓசராயப்பா வீரம்மா தம்பதியினர் கருத்து வேறுபாடால் பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளனர். இந்நிலையில் 2வது மனைவி மீண்டும் அவருடன் செல்ல மறுத்ததாக கூறப்படுகிறது. ஆத்திரமடைந்த ஓசராயப்பா அவரை சரமாரியாக வெட்டியுள்ளார். இரத்த வெள்ளத்தில் மனைவி மயங்கியதால் இறந்துவிட்டதாக நினைத்த ஓசராயப்பா வீட்டின் பின்புறமாக உள்ள மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். பலத்த காயமடைந்த அவருடைய மனைவி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாம்பன் ரயில் 100 ஆண்டுகளை கடந்துவிட்டதால் அதன் பலம் குறைந்துள்ளதை அடுத்து கடந்த 2019ஆம் ஆண்டு 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டெண்டர் விடப்பட்டு புதிதாக ரயில் பாலங்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் பாம்பன் ரயில் பாலத்தில் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மட்டுமே தற்போது இயக்கப்பட்டு வரும் நிலையில் சாதாரண ரயில்களையும் இயக்கப்படுவதற்காக தென்னக ரயில்வே கூடுதல் பொது மேலாளர் விஜய் மல்லையா அவர்கள் தலைமையிலான ரயில்வே அதிகாரிகள் டிராலியில் சென்று ஆய்வு நடத்தினர். திருப்பத்தூர் மாவட்ட கிரிக்கெட் சங்கத்தின் 1வது ஆண்டு விழா லயன்ஸ் கிளப் கட்டிடத்தில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் வீரர் மகேஷ் கலந்து கொண்டு இளம் கிரிக்கெட் வீரர்களுக்கு உற்சாகம் அளிக்கும் விதத்தில் உரையாற்றினார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் சிவனருள் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமார் ஆகியோர் கடந்த ஆண்டு நடைபெற்ற கிரிக்கெட் போட்டிகளில் வென்றவர்களுக்கு கோப்பையும் நினைவு பரிசும் வழங்கினர்.
தேனி மாவட்டம் தமிழக கேரள எல்லையை இணைக்கும் பகுதியான லோயர் கேம்பிலிருந்து முல்லைப் பெரியாறு அணையின் மூலம் தமிழகத்திற்கு வைகை அணைக்கு தினம்தோறும் மதுரை மக்களின் குடிநீருக்கு அனுப்பப்படும் நீர் திறக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் முல்லைப் பெரியாறு அணையில் லோயர் கேம்ப் பகுதியிலிருந்து 125 எம்எல்டி குடிநீர் குழாய் மூலம் மதுரைக்கு கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமியால் அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதற்கு தேனி மாவட்ட மக்களிடையே கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. வழக்கமாக முல்லைப் பெரியாறு ஆற்றிலிருந்து வைகை அணைக்கு தண்ணீர் சென்றடைந்து வைகை அணையிலிருந்து தினந்தோறும் 47 கன அடி வீதம் நாள் ஒன்றுக்கு 11,50,00,000 லிட்டர் தண்ணீர் மதுரைக்கு அனுப்பி வைக்கப்படும் குடிநீர் திண்டுக்கல் மாவட்டம் பண்ணைப்பட்டியிலிருந்து மதுரைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. மதுரை மக்களின் குடிநீரின் தேவையோ 24,00,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுவதாக உள்ளது. அதனால் மேலும் பற்றாக்குறையான தண்ணீரை எடுக்க தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் மின் நிலையம் பகுதிக்கு மேல் 42 மீட்டர் 140 அடுக்கு தடுப்பணை கட்டி நீர் தேக்கி வைக்க ராட்சத குழாய்கள் மூலம் மீதம் இருக்கும் 12,05,00,000 லிட்டர் தண்ணீரை எடுக்க திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. அப்படி எடுக்கப்படும் தண்ணீரால் தேனி மாவட்டம் முழுவதும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் விவசாயத்திற்கு போதிய தண்ணீர் கிடைக்க வாய்ப்பில்லை என பொதுமக்களும் விவசாயிகளும் கூறுகின்றனர். இந்த கூட்டு குடிநீர் திட்டத்தை விட்டுட்டு வையாறுல வந்து அந்த பக்கம் நீங்க தண்ணி எடுக்கிறதாதான் உங்களுக்கு சரியா வரும். இந்த நீங்க கம்பம்பள்ளத்தாக தண்ணி எடுத்தீங்களாங்க, கம்பம்பள்ளத்தாக வந்து பசுமையான பகுதின்னு சொன்னதுல இன்னைக்கு அதை ஒண்ணை வச்சுதான் இன்னைக்கு ஓடி இருக்கு. முல்லைப்பெரியார வச்சு நீங்க அதுலயே வந்து இடையூறா வந்து தண்ணி எடுத்தீங்களாங்க, கம்பம்பள்ளத்தாக ரொம்ப பாதிக்கப்படும். மீண்டும் என்னடா நீங்க வந்து எடுத்து போறது தண்ணி வந்து பைப்பில் எடுத்து போறீங்க, போறதுனால எந்த பலனும் இல்ல, விவசாயிகளுக்கு எந்த பலனும் இல்ல. தூக்கமின்மை இன்சோமனியா பற்றி பார்க்கலாம். இது இன்றளவில் சிறு வயதினர் முதியவர்களை மிகவும் அதிகம் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக காணப்படுகின்றது. இது எதனால் ஏற்படுகின்றது என்றால், முதலாவதாக மன உளைச்சல், கவலைகள், இது ஒருவனை தூங்க செய்யாது. இந்த மன உளைச்சல் கவலையை போக்குவதற்கு தியானம், பிரார்த்தனை, பிராணாயாமம் போன்ற மூச்சு பயிற்சிகள் செய்வதை வழக்கமாக கொள்ள வேண்டும். நம்மளுடைய கவலைகளை இறைவனிடம் சொல்லிவிட வேண்டும். நாம் நிம்மதியாக உட்கார்ந்து விட வேண்டும். நம்முடைய மருத்துவத்தில் கசகசா அந்த தூளை, கசகசா விதையை வந்து இள வறுப்பாக வறுத்து அதை நன்றாக பொடி செய்து பசும் பாலில் கலந்து தூங்குவதற்கு 2 மணி நேரம் முன்பாக ஒரு டம்ளர் குடிக்க வேண்டும். இனி வாதுமை கொட்டை தினமும் தூங்குவதற்கு 2 மணி நேரம் முன்பதாக 2 முதல் 5 வாதுமை கொட்டையை உண்ண வேண்டும். இனி மாலை நேரம் கறந்த பசும் பால் தூக்கமின்மைக்கு மிக சிறந்த மருந்து. இனி சித்த மருத்துவத்தில் அமுக்ரா கிழங்கு என்று அழைக்கப்படுகின்ற அந்த அமுக்ரா பொடியை பசும்பாலில் கலந்து உண்ண வேண்டும். இனி சாதிக்காய், ஒரு சாதிக்காயை பொடித்து அதை பசும்பாலில் கலந்து உண்ணும் பொழுது தூக்கமின்மை நீங்கிவிடும். இனி சடாமாஞ்சில் என்று அழைக்கப்படுகின்ற அந்த தாவரத்தை, அது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அதை பொடித்து அதை 1 டீஸ்பூன் வீதம் பாலில் கலந்து உட்கொள்ள வேண்டும். இனி வாரம் ஒரு முறை கட்டாயம் எண்ணெய் குளியல் செய்ய வேண்டும். இரவு நேரம் டீ காபி குடிப்பதை தவிர்க்க வேண்டும். கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற திருக்கோவில்களில் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலின் வருடாந்திர பிரம்மோற்சவம் கடந்த 16ஆம் தேதி தொடங்கியது. இந்நிலையில் காமாட்சி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் தங்க பள்ளக்கில் அமர்ந்து தன் எதிரே நிலை கண்ணாடியில் தன் அழகை தானே ரசித்தபடி 4 ராஜ் வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்த காலத்தை கிறிஸ்தவர்கள் 40 நாள் தவக்காலமாக கடைபிடிக்கின்றனர். இயேசு சிலுவையில் உயிர் நீத்த நாள் புனித வெள்ளியாகவும், இயேசு உயிர்த்தெழுந்த 3ஆம் நாள் ஈஸ்டர் பண்டிகையாகவும் கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகின்றனர். கிறிஸ்தவர்களின் தவக்காலம் அண்மையில் கடந்த 17ஆம் தேதி சாம்பல் புதனுடன் தொடங்கியது. இந்நிலையில் தவக்காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையான இன்று நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்திற்கு தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் ஏராளமானோர் குவிந்து வருகின்றனர். மதுரையில் குளிர்பானத்தில் மதுவை கலந்து கொடுத்து 17 வயது சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்த செந்தில்குமார் என்ற நபரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தில் கைது செய்துள்ளனர்.
அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே முடிகுண்டான் கிராமத்தில் உள்ள நெல் வயலில் விவசாயிகள் சார்பில் தமிழக மக்கள் நல்லாட்சி கூட்டமைப்பின் சார்பில் 18 சட்டசபை தொகுதியில் வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டது. குன்னம், திருச்சி மேற்கு, லால்குடி, மன்னச்சநல்லூர், தருமபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, மதுரை, வடக்கு உள்ளிட்ட 18 வேட்பாளர்களை அறிவித்துள்ளனர். தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் சந்திரசேகர் சாகமுரி மற்றும் மாவட்ட எஸ்பி ஸ்ரீ அபினவ் மற்றும் மாவட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலிருந்து யமனேஸ்வரத்திற்கு செல்லும் பிரதான தரைப்பாலம் வைகை ஆற்றின் குறுக்கே கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. தற்போது தரைப்பாலம் வலுவிழந்து சிமெண்ட் பூச்சுகள் பெயர்ந்து இரும்பு கம்பிகள் வெளியே தெரியும் அளவில் சேதமடைந்துள்ளது. அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து சேதமடைந்த தரைப்பாலத்தை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். செங்கல்பட்டு அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து கண்டன பேரணி நடத்தினர். நாளுக்கு நாள் எரிபொருள் விலை அதிகரித்து வருவதால் தங்கள் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகே ஆட்டோ ஓட்டுநர்கள் கண்டன பேரணியாக சென்றனர். இந்த பேரணியில் செங்கல்பட்டு பகுதிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்ட நிர்வாகம் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் பணிபுரியும் மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக மத்திய தொழிலக பாதுகாப்பு படையைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் வீரர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி தொடங்கியது. இந்த நிகழ்ச்சியை சிஐஎஸ்எஃப் டிஐஜி திக்விஜய் குமார் சிங் தொடங்கி வைத்தார். தேசிய நுகர்வோர் பாதுகாப்பு தின விழா நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் பேசிய வருவாய் அலுவலர் தொலைக்காட்சிகளில் வரும் கவர்ச்சி விளம்பரங்களை பார்த்து மக்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்களை வாங்கி செல்வதை சுட்டிக்காட்டி மக்கள் ஏமாந்து விடாமல் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டுமென அறிவுறுத்தினாா்.